ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றைக்கும் போல் இன்றைக்கும் டே வந்து நல்ல விதமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையாக வெளியே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. எனக்கு டெய்லியும் வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். யாருக்கெல்லாம் கோலம் போடுறது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சுக்கிட்டு கிச்சனில் போய் காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டேன். எப்பவும் டீ தான் குடிப்பேன், எப்போவாவது இது போல் காஃபி குடிப்பேன். அப்புறம் பிள்ளையோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்க வேண்டியிருந்து அதை சர்ப்பு போட்டு ஊற வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊறின பிறகு துவைச்சி காய போடலாம். துணியை ஊற வச்சுட்டு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கு ஆயில் புரட்டும் இல்லை, அந்த துணி டேமேஜ் ஆகியிருந்தது. அதைத்தான் மாற்றிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்த பழைய வேஸ்ட்டையை கட் பண்ணி அதை யூஸ் பண்ணேன். நான் வந்து எப்போவுமே இதை இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் போட்டு வச்சுருப்பேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கையோட தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே கையோட பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிளீனிங் வேலையை முடிச்சுக்கிட்டு அப்படியே பேக் சைடு உள்ள கார்டனுக்கு போய் கொஞ்சம் கார்டன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மழை டைம்னால் கார்டனில் ஃபுல்லாக புல் முளைச்சிருச்சு. கார்டனில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொடி, தக்காளி கொடி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தக்காளி செடியில் ரெண்டு காய் தான் வந்திருக்கு. இருந்தாலும் அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. என்ன தான் வெளியில் இருந்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் காய்க்கிறதை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. கார்டன் வேலையை முடிச்சுட்டு வந்து துணி ஊற வச்சுருந்தேன்ல, அதை துவைச்சி காய போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸ்கூல் லீவுனால் இந்த மாதிரி தான் வேலை இருக்கும். சில நாள் கொஞ்சம் டிஃபர் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.